சில கேள்வி இருங்க. நம்ம பிரவாகத்துல வந்து இந்த எண்ணங்களோ உணர்ச்சிகளோ வர்றப்ப இந்த நான்கிற உணர்வும் சேர்ந்து போயிருது. ஆனாலும் வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்குதுங்கய்யா, அது என்ன ஆகுதுங்கய்யா, அது எப்படி என்ன? இல்ல அதுதான் வந்து ஒவ்வொரு மூமெண்ட் பை மூமெண்ட் அது புதுசு தானே, அது அது இருக்கத்தானே செய்யும். நீங்க நம்ம சாட்சிட்டோன்னு இருக்கிற வரைக்கும் அது நம்ம நான்கிற உணர்வு இருந்துட்டு தானே இருக்கும். நம்ம அப்ப உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நான்கிற உணர்வு இருக்கதான் செய்யும். கிடையாது அதுவும் அந்தந்த கணத்தோட வந்து அந்த கணத்திலேயே முடிஞ்சிட போற. இப்ப அந்த நான்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க கொடுக்க அது வந்து கொஞ்சம் பலம் வாய்ந்ததா மாறிடும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா அது ஃபுளோயிங் நேச்சர்ல இருக்கும். அவ்வளவுதான், நான்கிறது ஃபுளோயிங் நேச்சர்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது வந்து எதையோ ஒரு பொறுப்பு எடுக்கும் பொழுது அது ஒரு ஸ்திரத்தன்மை அடைஞ்சிருக்கு. அது பொறுப்பு எடுக்கிறப்ப நாம இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது அது எடுக்கக்கூடிய ஒரு வந்து ஒருத்தர் ஒரு ஸ்திரமா மாறிடுறாருல. நான் ஸ்திரமா இருந்தாதான என்னொண்ண மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு 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 ஸ்டெபிலிட்டி அவர் அடைஞ்சிடுறாரு. அதனால அந்த மாதிரி ஒரு ஒரு பொறுப்பு வந்து நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலா நமக்கு பொறுப்பு இல்லாத வரைக்கும் ஃப்ளோயிங் நேச்சர்ல இருக்கிறது தான் இப்போ உண்மையான நான்ங்கிறது வந்து இந்த ஃப்ளோயிங் நேச்சர்ல உள்ள நான் அவ்வளவுதான். அதாவது நம்ம ஒரு குளமா இல்ல, ஒரு ஆறா இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் இன்னொரு இப்ப நம்ம தூங்குறப்ப கனவுகள் காண்றோம். கனவுங்கிறது வந்து ஒரு எண்ணம் தான் அப்படின்னு சொல்றீங்க ஐயா. ஆமா, அப்ப அந்த எப்படி நம்ம தூங்குறப்ப நம்ம அதை டீல் பண்ண முடியாது, பிரவாகத்துல போக முடியாது. அப்ப அதுக்கு எப்படி என்ன டீல் பண்றதுங்கய்யா? அது நம்ம விழிச்சுக்குறதுதானே நம்ம அதை டீல் பண்ண முடியும். நீங்க கனவு காணும் போது எப்படி டீல் பண்ண முடியும்? நீங்க கனவு பிரேக் ஆயிருமா? நீங்க டீல் பண்ணீங்கனாலே கனவு பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இது அறிவியல் சொல்றாங்களேயா? அப்ப 24 மணி நேரம் அந்த உணர்வுல இருக்கணும்னு தான் சொல்றாங்களே. இந்த மகாவிஷ்ணு எல்லாம் அறிவியல்ல இருக்கிறாரு எப்பையும் அப்படிங்கிறாங்களே, அது என்ன இருக்கும்? அதெல்லாம் வந்து நினைஞ்சிருச்சோம்னா அது கிட்டத்தட்ட அது ஒரு விழித்த நிலைதான். அது அந்த மாதிரி நிலைஞ்சோம்னா அது வந்து ஒரு அது நம்ம வந்து டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது. அது டியூனிங் ஆஃப் மைண்ட் தானே. நாங்க வந்து டியூனிங் ஆஃப் மைண்ட் தான், நம்மளுடைய உண்மை சூட்சும சரீரத்தை அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். அதைத்தான் டிசைன் பண்ணிக்கிற மாதிரி அது ஆன்மாவுக்கு அதுக்கும் சம்பந்தம் நிறைய பேர் இருந்துச்சுன்னா அந்த விழித்த நிலை வந்து ஆன்மாவோட கலெக்ட் பண்ணிடுறாங்க. அது மைண்ட் இல்லைன்னு சொன்னா அந்த விழித்த நிலை எல்லாம் சாத்தியமே இல்லை. நீங்க ஏதோ ஒன்னு நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் வச்சுக்கிறனும் எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நாலேஜ் வந்துட்டு சொன்னாலே எங்க மைண்டினுடைய வேலை வந்துச்சுன்னு அர்த்தம். நாலேஜ் இல்லாத நிலையில தான் அது கான்சியஸ்னஸ். அது அதனால நாலேஜ் இன்டெலக்ட் அங்க சேர்ந்த நிலையில தான் நம்ம வந்து கான்சியஸ்னஸ் இன்டெலக்டும் சேர்ந்த நிலையில தான் அந்த அறிவியல் கூட சாத்தியம். இன்டெலக்ட் கலக்காலன்னு சொன்னா அறிவியல் கூட சாத்தியம் இல்லை. அப்ப நம்ம வழியில வந்து அந்த அறிவியலுக்கெல்லாம் ஒண்ணு இடம் கிடையாது. அதெல்லாம் யோகாவோட பிரவாகத்துல, அது யோகாவில யோகாவோட இணைச்சிடுங்க. அவ்வளவுதான், நீங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் வேணும்னா அப்படி நீங்க டெவலப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், யோகாங்கறதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கில் தான், அடிஷனல் ஸ்கில். அது அது வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராது. அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராது. அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்ப நைட்டு தூங்குறப்ப திடீர்னு வந்து அரவர தூக்கத்துல சில நினைவுகள் வருது. அது பழைய நினைவுகள் வந்து ரொம்ப விகரசா ஆவேசமா வருது. ஆனா அது வந்து அரைவரை தூக்கத்துல இருக்கிறதுனால அதை நம்ம பிரவாகத்துக்கு கொண்டு வர முடியல. அதான் வந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அது மேல 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 அதான் சாதாரண எண்ணங்கள் வேலை செய்யும் அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது எப்படி அரைவரை தூக்கத்துல உங்க மீறி எது வந்தாலுமே நீங்க டீல் பண்றதுக்கு உண்மையில வந்து நீங்க கான்சியஸ் ஆனாலும் கூட நீங்க டீல் பண்றதுக்கு அவசியம் இல்லைன்னு விட போறீங்க. பிரவாகத்துல விடணுங்கிற வேலை நமக்கு இல்லையா? நமக்கு அங்க வந்து பிரவாகத்துல அதுவா போகுது. நாம வந்து அதை டீல் பண்றதுல இல்லங்கிறது தானே. நமக்கு டீல் பண்ற வேலை நீங்க விழிச்சிட்டாலுமே கூட நம்ம டீல் பண்றது இல்லங்கிறது தான். சொல்ல போனா சொன்னா இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு துக்கமோ ஒரு ஒரு பயமோ கோபமோ வருதுன்னு சொல்லி சொன்னா அது நான் அங்க அப்படி வரும்போது அதுல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் நம்மள அறியாம வந்ததுன்னு சொன்னா கூட நம்ம அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்றோம்னு அர்த்தம். முயற்சி பண்றோம், அது கூட நம்மள அறியாம வரும்போது முயற்சி தான் அது வந்து பரவாயில்ல ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லி விடலாம். நம்ம அறிஞ்சு நம்ம முயற்சி பண்ணல பாத்தீங்களா? அதுல இருந்து விடுபடணுங்க முயற்சி நம்ம வந்து அறிஞ்சு வந்து அதை அந்த நினைவுகளை கொண்டு வரல. அந்த அறகுறையான தூக்கத்துல அந்த எண்ணங்கள் வருது. இல்ல அதுக்கு அது நீங்க அதை விட்டுருங்க. நம்ம அது முதல்ல உதாரணத்தை முதல்ல நீங்க எடுத்துக்கிடுங்க. நீங்க சொன்னதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன், அந்த உதாரணத்தை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு துக்கம் வருது, நம்ம நீங்க அந்த கனவு விட்டுருங்க. இப்ப சாதாரண நிலையிலேயே நனவு நிலையிலேயே ஒரு பயமோ ஒரு வருத்தமோ நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க.
வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுல இருந்து விடுபடணும்னு நினைப்போம். ஆமா விடுபடணும், அது நம்மள அறியாம தானே வருது. விடுதல் அந்த பயம் எப்படி வந்ததோ அதே மாதிரி அதுல இருந்து விடுபடணுங்கிறதும் நம்மள அறியாம அதே மாதிரிதான் நம்மள அறியாம வருது. இப்ப நாம வந்து ஒரு செல்ஃப் கான்சியஸுக்கு வந்துட்டோம்னு வச்சுடுங்க, செல்ஃப் கான்சியஸ் செல்ஃப் கான்சியஸ் வந்துட்டோம்னு என்ன புரிஞ்சுக்கிடும், தேவையில்லாம போராடுறோம், நமக்கு அங்கே போராட வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்தா வந்துட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம அதை விட்டுறோம், அது போக்குல விட்டுறோம். ஆமா அது போக்குல விடுறதுன்னு சொன்னா விடுறதுங்கிறது அங்க ஒரு வேலையை நம்ம கையில எடுத்துக்கிறது இல்லை, விடுற வேலையை நம்ம கையில எடுத்துக்கிறது இல்லை, நாம அதை டீல் பண்ற வேலையை விட்டுறோம். அதெல்லாம் அந்த டீல் பண்ணாம இருந்துடுறோம். இப்ப அதே மாதிரி என்னன்னா, இப்ப நீங்க வந்து உங்க கனவுலயுமே வந்து உங்களால அதை டீல் பண்ண முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க, பிரவாகத்துல விட முடியலன்னு நினைக்கும் பொழுது நீங்க டீல் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லங்கறது தான நம்ம தெரிய வேண்டியது. ஆமாங்க, உங்களுக்கு அங்க டீல் பண்றதுக்கு இடம் இல்ல, உங்க அறியாமலே உங்களால டீல் பண்ண, உங்க கனவை டீல் பண்ண முடியலன்னாலும் டீல் பண்ண முடியாம இருக்கிறது தானே கரெக்ட். நீங்க டீல் பண்றது நம்ம கரெக்ட்னே சொல்ல முடியாது, டீல் பண்ண முடியாம இருக்கிறது தான் கரெக்ட். அப்ப முயற்சிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அது. ஆமா ஆமா, டீல் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப. ஆமா ஆமா, அதனால இப்ப நீங்க வந்து உண்மையிலே கனவை உங்களால டீல் பண்ண முடியலன்னு சொன்னா டீல் பண்ண முடியாம இருக்கிறது தான் கரெக்ட். அதனால பிறகு அதை நம்ம டீல் பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல, டீல் பண்ண முடியாம இருக்கிறது தான் கரெக்ட். இப்ப நீங்க வந்து நனவுலயுமே கூட நீங்க டீல் பண்ணாதான் தப்பு. பிரவாகத்துல விடுற வேலை கூட நமக்கு கிடையாது, நாம வந்து பிரவாகத்துல அதை விட்டோம்னு சொன்னா அது வந்து அது உண்மையான பிரவாகம் இல்ல, நாம அது பிரவாகத்தை ஏற்படுத்துறதுலாம் உண்மையான பிரவாகம் இல்ல. உங்களுக்கு பிரவாகம் நிட்டே சொல்லி ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு ஒரு பேருக்கு பிரவாகம் சொல்லிடுறோம், சொல்லணும் அத சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லாதனால அந்த வார்த்தை. ஆமா, மற்றபடி உங்களுக்கு பிரவாகம் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா ஒரு இது புறப்பட்டு ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதுன்னு பிரவாகம் சொல்ல முடியும். ஆமா பிரவாகம், இங்க நம்ம உணர்வுகள் வந்து அப்படி ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சேரலையே, அது வந்தது மறைஞ்சு போயிருது அவ்வளவுதானே, அப்பியரன்ஸ் அண்ட் டிசப்பியரன்ஸ் நடக்குது. ஆமா, அப்பியரன்ஸ் அண்ட் டிசப்பியரன்ஸ் தான் நடக்குது வழியே, பிரவாகம்ங்கிறது வார்த்தை கூட அந்த கரெக்டா பாக்குறாங்க, பிரவாகம்ங்கிற வார்த்தை கூட தப்பு இல்ல. அதனால அந்த நம்ம வந்து நமக்கு அங்க வேலையே கிடையாது. இப்ப நம்ம வந்து அப்பியராது டிசைபர் ஆயிருது, அது அதனுடைய வேலையை அது பாத்துக்கிடுது, அதனால பேருக்கு ஒரு பிரவாகம் சொல்லிக்கிடுறோம், அதை நம்ம கொண்டு வர வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. நாம வந்து என்னன்னா அதுக்கு ஒண்ணுமே வேலை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தாலும் என்னன்னா நம்முடைய அந்த ஐ கான்சியஸ்னஸ் வந்து ஏன்னா நமக்கு ரெண்டா பிரிஞ்சுதானே, நம்ம எப்போ நமக்கு ஒரு வேலை எடுத்துட்டோமோ அப்ப நம்ம ரெண்டா பிரிஞ்சிடறோம், நான் வேற நான் என்னுடைய நான் டீல் பண்ண வேண்டிய இடம் வேற என்ன ரெண்டா பிரிச்சுக்கிடுறோம். அப்ப அந்த நான்ங்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா. அப்ப இதுல என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களே தப்பு, அதனால எந்த லாபமும் இல்ல. இது தெரிஞ்சதுக்கு பிறகு என்னன்னு சொல்லிச்சோம்னா சரி வேணா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கப்பா, ஒரு பிரயோஜனம் இல்ல, வேணா நீ முடிச்சு பண்ணிக்கன்னு சொல்லி சொல்லியிருப்பான். அதாவது இப்போ ஒருத்தன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் வந்து சுகீனமா இருக்கிறான், சுகீனமா இருந்த பிறகு இந்த பிறகு ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒரு டாக்டர் இல்லைனாலும் ரெண்டு மூணு டாக்டர்ல கூப்பிட்டு வந்து அவன் ட்ரீட்மெண்ட் இல்லாம கொடுக்கறாங்க, ஆனா அவன் வந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம இறந்து போயிடுறான். இறந்து போன பிறகும் பழையபடி ரெண்டு டாக்டர் வந்து நானும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கொடுத்து கண்ணிட்டு சொல்ற மாதிரி அது, ஏன்னா அது போய் ஒண்ணும் பண்ண முடியாது, இறந்து போன பிறகு ஒன்னும் உயிர்ப்பிக்க முடியாது. டெட் அண்ட் கான்ங்கிறதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு சரி கொடுத்து கண்ணிட்டு சொல்ற மாதிரிதான் அது, ஏன்னா அதுல வந்து நம்ம நம்ம நான்கிற உணர்வுமே கூட சரி பண்ணிடுவேன் இது இப்படி பண்ணணும்னு சொன்னா முடியாது, அது இது வேணும்னா முயற்சிக்கு பண்ணிக்கன்னு சொல்லி அதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துறோம். அந்த நான்கிறது கூட இது என்ன வேணாலும் பண்ணிக்கப்பான்னு சொல்லி விட்டுருவாங்க. நீ சண்டை போடனா போட்டுக்க, சண்டை போடாம இருக்கனா இருக்கு, ஒரு பிரயோஜனமும் இல்லை திட்டு சொல்லி தெரியாதுன்னு சொன்னா அந்த நான் வந்து தேவையில்லாம நம்ம இது பண்ணாதுல. இப்ப நீங்க வந்து ஒரு படிக்கட்டுல ஏறலாம், படிக்கட்டுல வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறிட்டே இருக்கலாம், நீங்க ஆகாயத்து மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏற முடியுமா? அதே முடியாது, முடியாது. வேணா நீ ஏறனா ஏறிக்கன்னு சொல்ற மாதிரிதான், அது ஒண்ணு முடியாது. ஆகாயத்து மேலே ஏறிக்கப்பான்னு சொல்லி எத்தனை எத்தனை காலம் வேணாலும் வச்சு ஏறிக்க, ஆகாயத்து மேல ஏறிக்கன்னு சொன்னா அது ஏறவே முடியாது. அது நம்ம ஒரு படிக்கட்டுல ஏறலாம், ஆகாயத்து மேல ஏற முடியாது, ஏற முடியாது, ஏறன்னா ஏறி பாத்துக்கன்னு சொல்லி நம்ம சொல்ற மாதிரிதான் அது. அதனால முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வேணா ஏறிக்கன்னு சொல்லி நம்ம அதுக்கும் சுதந்திரம் கொடுத்துருவோம்.